வணக்கம் விவர்ஸ். இந்த வீடியோவில் தினமும் நெல்லிக்காய் சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே உங்களுக்கு ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுங்கிறது வரும். தினமும் ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன நன்மை கிடைக்கும், அது மட்டும் இல்லாமல் இந்த நெல்லிக்காயை அதிகப்படியாக சாப்பிட்டா என்னென்ன பக்க விளைவுகளுக்கு வருங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதலாவதா பார்த்தீங்கன்னா, தினமும் நெல்லிக்காய் சாப்பிட்றதுனால நம்மளோட உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்திங்கிறது அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் நெல்லிக்காயில் விட்டமின் சிங்கிறது அதிகமாக இருக்குது. இது தினமும் நம்ம சாப்பிட்றதுனால சளி, ஜுரம், இருமல் வராமல் பாதுகாக்க பெரிதும் உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நெல்லிக்காயை தினமும் நீங்கள் சாப்பிட்றதுனால ஜீரண மண்டலத்துக்கு ரொம்பவுமே நல்லது. மேலும் ஜீரணங்கிறது சிறப்பாக செயல்பட பெரிதும் உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நெல்லிக்காயில் இருக்கிற நார் சத்துங்கிறது குடலோட இயக்கத்துக்கு பெரிதும் உதவியாக இருக்கும். மேலும் தினமும் ஒரு நெல்லிக்காய் நீங்கள் சாப்பிட்றதுனால குடலுக்கு அதிகப்படியான நல்ல பாக்டீரியாங்கிறது உருவாகும். இதனால் மலச்சிக்கல் பிரச்சனை வராமல் பாதுகாக்க பெரிதும் உதவியாக இருக்கும். தினமும் நம்ம நெல்லிக்காய் சாப்பிட்றது தலைமுடி வளர்ச்சிக்கு ரொம்பவும் நல்லது. நெல்லிக்காயில் இருக்கிற வைட்டமின், மினரல்ஸ் மற்றும் தாது உப்புக்கள் முடி வளர்ச்சிக்கு நல்ல ஊக்கத்தை கொடுக்கும். நெல்லிக்காய் பொடியை தேங்காய் எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி தினமும் நீங்கள் தடவிட்டு வந்தீங்க அப்படின்னா பொடுகு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு சரியாகும். இளநர இருக்கிறவங்களுக்கு அதிகப்படியாக இளநர வராமல் தடுக்கும். முடி உதிர்வு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இதை தடவிட்டு வந்தீங்க அப்படின்னா முடி கொட்டுறதுங்கிறது நிற்கிறதுக்கு பெரிதும் உதவியாக இருக்கும் இந்த நெல்லிக்காய். மேலும் நெல்லிக்காய் இதுக்கு மட்டும் இல்லை, மூளைக்கும் ரொம்பவுமே நல்லது. நெல்லிக்காயில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுங்கிறது அதிகமாக இருக்கிறதுனால இது மூளையோட நரம்பு செல்களை வலுப்படுத்தும். ஞாபக சக்தி அதிகமாக இது பெரிதும் உதவியாக இருக்கும். தினமும் நீங்கள் ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்றதுனால இதயத்துக்கு ரொம்பவுமே நல்லது. நெல்லிக்காயில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்டு இதயத்திற்கு குழாயில் கொழுப்பு கட்டி சேராமல் தடுக்கும். அது மட்டும் இல்லாமல் சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க தினமும் நெல்லிக்காய் சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா ரத்தத்தில் குளுக்கோஸ் அளவு அதிகப்படுத்தாமல் குறைக்கிறதுக்கு ரொம்பவுமே இது பெரிதும் உதவியாக இருக்கும். நெல்லிக்காய் தினமும் ஒன்று சாப்பிட்டீங்க அப்படின்னா நீண்ட ஆயுளை கொடுக்குங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு உண்மை தான். ஆனாலும் அதிகப்படியாக யாரும் நெல்லிக்காய்ங்கிறது சாப்பிட்றது இல்லை. அது மட்டும் இல்லாமல் நெல்லிக்காய் நீங்கள் அதிகமாக தினமும் 5-6 நெல்லிக்காய் இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களோட இறப்பையில் அமிலங்கிறது அதிகமாகும். அதனால் அசிடிட்டி, நெஞ்சு எரிச்சல் இது மாதிரியான பிரச்சனைங்கிறது வர்றதுக்கு காரணமாக இருக்கும். அதனால் எதுவாக இருந்தாலும் அளவோடு எடுத்துக்கிறது நல்லது. தினமும் ஒரு நெல்லிக்காய் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தமிழ் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.